வாழ்க வளமுடன். வாங்க இன்னைக்கு சேப்பங்கிழங்க வச்சு ஒரு வறுவல் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் பொரியல் மாதிரி எப்பயுமே நம்ம பொரியல் மாதிரி பண்ணுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம், இல்லைன்னா சாம்பாரோட இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களையும் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வந்து 400 கிராம் நான் சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் இதை வறுக்கிற அளவுக்கு நமக்கு எண்ணெய் வேணும். இப்போ வந்து இதை குக்கரில் நம்ம 2 விசில் வேக வச்சுக்கலாம். வாங்க இப்போ பாருங்க, நம்ம வேக வச்சு எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ரொம்ப இந்த பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணும், இந்த மாதிரி கட் பண்ணணும். இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். வாங்க ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். காய் சீவலில் கூட நம்ம வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம். பாருங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இதில் சீவணும்னா நீங்கள் ஒரு ஆஃப் பாயிலாக தான் எடுக்கணும். ஃபுல் பாயிலாக எடுத்தீங்கன்னா கிழங்கு உடையத்தான் செய்யும். நான் இது பெரிய கிழங்குங்கிறதுனால 2 விசில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மீடியம் சைஸ் கிழங்குனா 1 விசில் வச்சா போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகணும். இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. இது கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா சட்டுன்னு கருப்பாயிடும், அதனால பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆனதும் நம்ம தனியாக எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம வறுக்கலாம். இது கொஞ்சம் வேகட்டும், இந்த பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் கிளறி விடுங்க. பபிள்ஸ் இருக்கும் போது நீங்கள் கிளறி விட்டீங்கன்னா எல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் பபிள்ஸ் அடங்கினதும் கிளறி விடுங்க. இப்போ பாருங்க, இப்போ இதுவும் இதுவும் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக போட்டு எடுத்ததும் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கீங்கல்ல அதையும் போட்டு ஒரு கலர் கலரிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அப்போதான் நீங்கள் மிளகாத்தூள் உப்பு சேர்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து லைட்டாக அப்படியே மிளகாத்தூள் மேலே தூவுங்க. தூவிட்டு கொஞ்சம் உப்பு சேருங்க. சேர்த்துட்டு இப்படி குலுக்கி விடுங்க. இப்படி குலுக்கி விட்டு திருப்பியும் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, இப்படி நீங்க நல்லா குலுக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அந்த சூடில் இருக்கும் போதே நம்ம மிளகாத்தூள் கலந்துட்டோம்னா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா மிளகாத்தூளுடைய ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்யூ.